கமிஷன் கொடுத்திருந்தா அப்பவே விட்டுருப்பேன். கமிட்டடா வந்து மாட்டிக்கிட்டிய. இப்ப யாரு செல்லம் உன்னை காப்பாத்துவா? சார் கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க சார். அவனை பிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம கிட்ட எவிடன்ஸும் ரெண்டு விட்னஸும் இருக்கு சார். இதான எவிடன்ஸ்? ஏதாவது பெண்டிங் கேஸ போட்டு உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன் சார். இதெல்லாம் டிராமா சார். இதோ இவனை பிடிக்கிறதுக்கு இந்த பொண்ணை கேட்டாலே உண்மையை சொல்லிடும். இந்த வீடியோவை கொடுத்ததே அந்த பொண்ணுதான். சார் அவன் ஒருத்தர் ஏமாத்தி பணத்தோட தப்பிக்கும் போது ரெட் ஹேண்டா புடிச்சிருக்கோம் சார். வேணும்னா அவன் ஜாக்கெட் அவுக்க சொல்லுங்க சார். உள்ள 4 கோடி இருக்கு. என்னடா அது? உன்னை சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணலனா அந்த வீடியோவை மீடியாட்ட கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட் மானம் காத்துல பறக்குது. அரெஸ்ட் சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இவன் யாரை ஏமாத்தினானோ அவங்கள வச்சு நான் ப்ரூவ் பண்றேன் சார். யாரை வச்சு ராஜா ப்ரூவ் பண்ண போற? தம்பி, ரெண்டு ஃபிளாஷ் கட்டை நீ மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன பிளான் பண்ணி ஏமாத்திருக்கீங்க சார். உங்களுக்கு பாதிதான் சார் தெரியும். அது என்ன மீதி பாதி? சார், ஆக்சுவலாக என்னோட மெயின் டார்கெட் கண்டிப்பாக நீங்கள் இல்லை சார். அந்த எஸ்ஐ தான். ஓ, நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணீங்கன்னா அவன் 4 கோடி ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பான். அதை பாதியை ஷேர் பண்ணிக்கலாம் சார். அவங்க என் கழுத்தில் கத்தியை வைக்கலை. நான் தான் பேகை கொண்டு போய் அவங்க முன்னாடி வச்சேன். பணத்தை கோட்டில் போட்டுக்கிட்டு போகல, வேறு பேக்கில் எடுத்துக்கிட்டு போனாங்க. டேய், டெம்ப்டிங் ஸ்டார்ரா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டு. நீ அவனை பிடிச்சா உனக்கு ப்ரொமோஷன் தான் வரும். ஆனால் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா என் படம் ப்ரொமோஷனுக்கு பணம் வரும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அவை வண்டர் வாட் யூ ஆர். மறக்காம ஷேர் அனுப்பிடு. டன் சார். ஹாய் டார்லிங், பாய். கூட்டிட்டு வாங்க. நீ மறந்துட்டு நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது பெருசா செட்டில் ஆவன் சொன்னா இல்லையா? அந்த லேண்டுக்கு 4 crore டாக்ஸ் கட்டினா ஏதாவது பெண்டிங் கேஸ் ஓபன் பண்ணி உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்புவேன். கன்ஃபார்மா தருவான் சார். ஏன்னா அவன் எம்எல்ஏ அவ்வளவு கான்ல இருக்கு. அந்த பேக்ல 4 கோடி இருக்கு. பணம் என்னோடது. நீங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. ஹலோ, பணம் ரெடியா இருக்குண்ணா. எங்கண்ணா வரணும்? ராஜா, உனக்கு ஃபோரம் மால் தெரியுமா ராஜா? ஆ, தெரியும்ண்ணா. கார் பார்க்குக்கு வந்துருங்க. நான் வர வரைக்கும் உள்ள இருக்கிறவங்க மேல கண்ணு இருக்கு. ராஜா, பேக் வாங்க ராஜா. பணம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆ, கரெக்டா இருக்குண்ணா. என் ஃபேமிலி விட்டுருங்க. அவங்கள விடுறனா இல்லையானா அப்புறமா பார்த்துக்கலாம் ராஜா. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை ஏமாத்தினவங்கள உயிரோடு விட்டு எனக்கு பழக்கம் இல்லை ராஜா. சார், பல பேங்க் ராபரி, மர்டர் இதில் இன்வால்வ் ஆன ஒரு கிரிமினல் இப்போ சிக்கியிருக்கான் சார். ஐயோ, வேற யாரோட நினைச்சிட்டீங்க ராஜா? ஸ்டாப் இட், வண்டி எடுத்து வாங்கயா. என்ன ராஜா மூஞ்சிய மூடுறீங்க? பெரிய கிரிமினல்ஸ் பிடிக்கும் போது பப்ளிக் முகம் தெரியாம இருக்கிறதுக்கு நாங்க இப்படி தான் பண்ணுவோம். போ.